பிரதமர் இப்படி உட்கார்ந்துருக்கிறார், இந்த பக்கம் பார்த்து நம்ம ஆள் இப்படி கும்பிடுறார். அவர் எவரை மதிக்கிறதுல ஏற்று பார்க்கறதில்ல, அது குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அவன் எவனாக இருந்தான் எவரையும் பார்க்கறதில்ல. கேமராவை மறைச்சா கவனிப்பார். சொல்லுங்க, அவன் ஐஏஎஸ்ஸாக இருக்கான், ஐபிஎஸ்ஸாக இருக்கான், ராம் எம் சு கேமரா இங்கே இருக்கு, என்ன நீ என்ன குறுக்க வந்து நின்று இருக்கா போ, அதோட வேலையை விட்டு போயிட்டேன் போயிட்டான். கும்பிடுறாரு, கீழே ஒருத்தன் போடுறான் மீன்ஸ் கருத்து படம், என்னது அதுக்கு மேலே குனிய சுயமரியாதை தடுக்குதா? இல்லையா, முடியலையா, குனிய முடிய அவ்வளோதான், எங்கே சுயமரியாதை இருக்கு, அவ்வளோதான். பட்டமளிப்பு விழாவில் போயிட்டு நம்ம ஐயா பொன்முடி அவருக்கு, உயர்கல்வித்துறை அமைச்சர், தமிழக மாணவர்களுடைய கல்வி கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கு கல்விக்கு தயவு கூர்ந்து கெஞ்சி கேட்குறோம், மிக பணிவுடன் கேட்குறோம், குனிவுடன் கேட்குறோம், நீங்கள் எப்படியாவது உதவி செய்ய வேண்டும். இதான் மதவாதத்துக்கு எதிரான திராவிடம். இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இதே ஐயா மோடியை ஃபாசிஸ்ட் என்று பேசினது இருக்கு, ஃபாசிஸ்ட். அந்த ஃபாசிஸ்ட் இல்லாமல் இவர்களுக்கு எதுவும் கிடையாது. சில தரக்கணுமா அவர் வரணும், நலத்திட்டம் போடணுமா அவர் வரணும், எல்லாத்துக்கும் அவர் வரணும். இப்போ சதுரங்க விளையாட்டா வரணும், ஃபாசிஸ்ட். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் ஐயா முதல்வர் பேசினது பேச்சிருக்கு. எப்படிப்பட்ட நாட்டினுடைய மிக முதன்மையான அமைச்சர், பாரத பிரதமர், மாண்புமிகு பாரத பிரதமர் கையாலே நீங்கள் பட்டம் வாங்குகிறீர்கள். வருங்காலத்தில் உங்கள் பேரன் பேத்திகளிடத்திலே நீங்கள் பெருமையாக கட்டிக்கொள்ளலாம். அப்படி காட்டும்போது பேரன் பேத்திக்கிட்ட காட்டுறதுக்கு வச்சுட்டு போனான்னு காட்டினான்னு வச்சுக்கிறேங்க, இந்த ஆள் கையால் நீ பட்டம் வாங்கியிருக்கேன். ஏன்னா அவன் இவன் பேரன் பேத்தி வரும்போது தான் நாடு நாசம் ஆகி சுடுகாடாக இருக்குமே. அப்போ கேட்பான்ல, ஏய் நீ அவர் கையாலையா பட்டம் வாங்கினா சிக்கருமம். இன்னைக்கு பெருமை மிக்க தலைவர் அமைச்சர், அன்னைக்கு ஃபாசிஸ்ட் அதே மோடி தானே, இல்லை இடையில எங்கேயும் செலவைக்கு போட்டு வாங்கிட்டு இருந்தாங்களா? அன்னைக்கு ஃபாசிஸ்டாக இருந்தவர் எனக்கு நாட்டின் மிகச்சிறந்த தலைவர் அப்படி தெரியுது, அவர் கையால் பட்டம் வாங்குது பெருமை அப்படிப்படுது. இதான் என் நம்பிற்குரியவர்களே, திராவிட மாடல், சந்தர்ப்பவாதம், சூழ்நிலைவாதம், தன்னலவாதம், இதுதான் இதான் இதான் நடக்க போகுது, இதான் நடக்கும் நமக்கு தெரியாதா? பாருங்க, இந்த சதுரங்க விளையாட்டை நான் தொடங்கி வைக்க வர்றேன்னு மோடி சொன்னாரா? நான் வர்றேன் அப்படின்னு ஏதாவது அறிக்கை விட்டாரா? அழைப்பதில் கொண்டு போயிட்டு கால் கெடுக்க நின்று வாங்க வாங்கன்னு குனிஞ்சு கும்பிட்டு கூப்பிட்டதாரு, நீங்களா வர, நீங்க தானே கூப்பிட்டீங்க. பகையா இருந்தாலும் பண்பாட்டோடு வரவேற்று உபசரிப்பது என்பது தமிழன் மரபு. எதிரியா இருந்தாலும், எதிரியா இருந்தாலும் கையெடுத்து கும்பிடும்போது வணக்கம் அப்படின்னு சொல்லணும், அது நம்ம மரபு. நீங்க கூப்பிட்டீங்க, கூப்பிடும்போது உங்க பதாகைக்கு பக்கத்தில் அவர் படத்தையும் போட்டு போயிருக்கலாமே, அதை செய்யாம எப்படி நிர்வாகம் பாருங்க. ஒரு முகநூலில் பிரதமரை விமர்சிச்சு அதை சுட்டி செய்தியில் ஒரு பிரதமரை விமர்சிச்சு எழுதி போட்டீங்கன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கமிஷனர் சங்கர் ஜீவால் சொல்கிறார். நாம் எதிர்த்து அதுக்கு அறிக்கை கொடுத்தோம், கண்டித்து கொடுத்தோம். அது என்ன கேள்வி எழுப்பினோம்னா, பிரதமரை நான் விமர்சிக்கலை, முதல்வரை விமர்சிக்கலை, நாங்கள் விமர்சிக்காத அளவுக்கு நீங்கள் வேலை செஞ்சிட்டிங்கன்னா நாங்கள் விமர்சிக்க போகிறோம், நாங்கள் புகழ்ந்து எழுதி நீங்கள் வருகிற வழியெடுங்கும் உங்களை பூக்களை தூவி வரவேற்கிற அளவுக்கு வேலை செஞ்சுருங்க, செயலாற்றிடுங்க, நாங்கள் செய்ய போகிறோம். எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது, எழுதும் எழுதிடக்கூடாது என்பது எப்படிப்பட்ட ஜனநாயகம்? விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்களா இந்த பிரதமரும் முதல்வரும்? கடவுளையும் விமர்சிக்கிறோம், சிவரே அப்பரே அப்படி, சிவனே அப்பனே அப்படிதான் நாங்கள் பேசுறோம், முருகா என்னடா அப்படி பண்ணிட்ட அப்பனே அப்படிதான் பேசுறோம், இறைவனையே நாங்கள் எங்க இறையவே அவனே வனையும் பேசுறோம். அது கேட்டா நம்ம அறிக்கை கொடுத்ததுக்கு அவர் மறு பதில் கொடுக்குறாங்க, அது புரோட்டோகால். அது என்ன புதுசாக ஒரு புரோட்டோகால் ஆட்டுக்கால வருது? இது எடப்பாடி பழனிசாமி ஐயா முதலமைச்சராக இருக்கும்போது, பிரதமர் வரும்போது கோபேக் மோடின்னு நீங்கள் பண்ணீங்கல்ல, அது அவருக்கு புரோட்டோகால் இல்லையா? அப்போ பிரதமர் வரும்போது பாதுகாக்கிறது, இப்போ கோபேக் மோடி, அப்போ ஆட்சிக்கு வந்தபோது வெல்கம் மோடி, கேட்டால் எங்கள் விருந்தாளி, முதல்ல பகையாளி, அப்புறம் பங்காளி, அப்புறம் விருந்தாளி, அப்புறம் கூட்டாளி, ஓட்டு போட்ட மக்கள் நாங்கள் ஏமாளி, தற்சாலி வரானர்.
சீமான் வந்தா நாம் தமிழுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், பிஜேபின்னு பி டீம்னு பேசினவெல்லாம் இப்போ எங்கே இருக்கான் தெரியுமில்ல? நம்ம ஊரில் சொல்லுவான், பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு கண்டா யார்ட்டையும் பெருமையாக சொல்ல முடியாது அப்படின்னு. அது மாதிரி இங்கே பேசினவெல்லாம் இருக்கல, இப்போ என்ன செய்யணும்னு தெரியல. என்னைக்கு அன்னைக்கு இப்படி பேசுனீங்க, இப்போ இப்படி நடக்குத, அப்புறம் சந்திப்போம். போய் போய் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்களை அல்லது மாண்புமிகு முதல்வர் அவர்களை, துறை சார்ந்த அமைச்சர்களை, நாட்டின் பாரத பிரதமர், இந்திய நாட்டின் இந்திய ஒன்றியத்தின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி அவர்களை ஒரே ஒரு முறை இப்போது ஊடகத்தை சந்திக்க சொல்லுங்க. எந்த கேள்விக்கும் பதில் இருக்காது. அதுக்கு என்ன வழி? யாரும் அதை பற்றி பேசக்கூடாது, அதை விவாதத்திற்கு எடுக்கக்கூடாது, அதை பற்றி எழுதக்கூடாது, எழுத்தால் தண்டனை. இதுதான் ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றத்தான் இவர்கள் இவ்வளவு போராடி கொண்டிருக்கிறார்கள், நாம் அவருக்கு வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறோம். நமக்கு இது ஒரு சிக்கல். கொசத்தலை யாரு, கொற்றலை யாரு, அதை நம்ம உச்சரிப்பில் கொசத்தலைன்றோம். பலவேற்காடு, கொசத்தலை, இது மாதிரி எண்ணூர் முகத்துவாரத்தையும் இந்த கொற்றலையாற்றின் களிமுகத்தையும் அவர்கள் மறைத்து சுவர் எழுப்பது, இது போன்ற உயர் மின்கோபுரங்களை அமைப்பது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பேராபத்தை, பேரிடரை நம் மண்ணுக்கு மக்களுக்கும் ஏற்படுத்தும் என்பதை நாம் சொல்லித்தாகணும். ஏன்னா நம்ம வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு, நம்ம அக்கா தங்கச்சிக்கு, நம்ம மாமன் மைத்துனருக்கு, நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம பேசுகிறோம். இப்படி வெயிலில் நின்று ஒவ்வொரு போராட்டமும் செய்கிறீங்க, ஆனால் அரசு ஏதாவது கவனத்தில் எடுக்குதா, செவி சாய்க்குதா அப்படின்னு. ஏற்கனவே பல முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் இதை தெளிவுபடுத்திக்கணும். எல்லாருமே என்னுடைய உடன் பிறந்தார்கள், என் அருமை சொந்தங்கள், அதிகாரம் என்பது அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது. இதுவரை இருந்த இருக்கிற அதிகாரங்கள், அது நாம் நிறுவப்போகிற அதிகாரம், இதற்கு நேர் எதிராக நேர்மாற்றான அதிகாரத்தை நாம் நிறுவ துடிக்கிறோம், போராடுகிறோம். அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது அதிகாரம், அதற்கு கண்கள் உண்டு, கண்ணீர் இல்லை, காதுகளே கிடையாது, நீ என்ன பேசினாலும் செவியில் போய் சேராது, ஏன்னா காதே இல்லை. அதிகாரத்திற்கு நீண்ட கால்களும் அகன்ற வாயும் உண்டு. நீங்கள் போராடினால் அதிகாரத்திற்கு எதிரான மாற்று கருத்துக்களை வைத்தால் அந்த நீண்ட கால்களை வைத்து மிதிச்சு நசுக்கி கொள்ளும். அதை நியாயப்படுத்தி தன் அகன்ற வாயால் பேசும். இதுதான் இவ்வளவு காலம் நடந்திருக்கு, இப்பவும் நடக்குது. அதான் என் தம்பி கலைஞன் கூட சொன்னாரு, வெயில் கொடுமையா இருக்கே அப்படின்னு எங்க அண்ணன் வினோத் என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், திமுக ஆட்சியின் கொடுமை விட இந்த வெயிலின் கொடுமை வந்து அவ்வளவு ஒன்றும் பெரிதா இல்லை என்ன. உன்னேகள் ஆண்டையே தாண்டலை, ஐயோ அப்பா இன்னுமா அப்படின்னு அது. இந்த நம்முடைய கொற்றலை பரம்பரை பரம்பரையாக நாம் இயற்கைக்கு தந்திருக்கிற பெருங்குடையாக இருக்கிற கொற்றலை ஆற்றின் குறுக்கே உயர் மின்கோபுரம் அமைப்பதை தடுக்க தொடர்ந்து போராடுவோம், இல்லை என்றால் அதிகாரத்தை கைப்பற்றி முற்று முழுதாக அதை மூடுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.